स्वामी कुंवर गुरु पर, यहां केदार घाट पर केदारेश्वर मंदिर का निर्माण कराया था। बाद में उनके शिष्यों ने तंजावुर जिले में कावेरी नदी के किनारे काशी विश्वनाथ मंदिर की स्थापना की थी। பரப்பளவின் அடிப்படையிலான இந்த தூரம் எப்படி குறுகிவிட்டது என்பதை இங்கே பார்க்கிறீர்கள் அல்லவா? இத்தகைய ஒரு எண்ணத்தை குமரகுருபர சுவாமிகள் காட்டியுள்ளார். அவர் தமிழகத்திலிருந்து இங்கே வந்து கேதார்காட் பகுதியில் ஒரு மடத்தை நிறுவி தமிழையும் பாரதத்தின் ஒற்றுமையையும் நிலைநாட்டினார். பிறகு தமிழ்நாட்டிற்கு சென்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் காசி விஸ்வநாதர் கோயில் ஒன்றையும் நிர்மாணித்தார். மனோன்மணியம் சுந்தர் நார்ஜி தமிழ்நாடு ராஜ்ய கீத் தமிழ் தாய் வார்த்து லிகா ஹை கஹா ஜாதா ஹை கி உன்கே குரு கோட்கா நல்லூர் சுந்தர சுவாமிகள் ஜினே காசிக்கே மணிகர்ணிகா காட் பர் காஃபி சமய பிதாயா தா. खुद मनोन्मणियम सुंदर नार जी पर भी काशी का बहुत प्रभाव था। तमिलनाडु में जन्म लेने वाले रामानुजाचार्य जैसे संत भी हजारों मील चलकर काशी से कश्मीर तक की यात्रा करते थे। आज भी उनके ज्ञान को प्रमाण माना जाता है। मनोन्मणियम सुंदरनार अवरुडैय गुरुनाथर மனோன்மணியம் சுந்தரனார் தமிழ்தாய் வாழ்த்தினை எழுதியவர். அவருடைய குருநாதர் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் என்று அழைக்கப்படுபவர் இங்கே மணிகர்ணிகா காட் என்கின்ற அந்த படித்துறை அருகிலே வந்து சில காலம் வாழ்ந்து அங்கே ஒரு திருக்கோவிலையும் அமைத்திருக்கிறார். ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரிஜி கி லிகி ராமாயண் ஆர் மகாபாரத் சே தக்ஷிண் சே உத்தர் தக் புரா தேஷ் ஆஜ் பி இன்ஸ்பிரேஷன் லேதா ஹை. मुझे याद है मेरे एक टीचर ने मुझे कहा था कि तुमने रामायण और महाभारत तो पढ़ ली होगी लेकिन अगर इसे गहराई से समझना है तो जब भी तुम्हें मौका मिले तुम राजा जी ने जो रामायण और महाभारत लिखेंगे वो पढ़ोगे तो तुम्हें कुछ समझ आएगा। मेरा अनुभव है रामानुजाचार्य और शंकराचार्य से लेकर राजा जी और सर्वपल्ली राधाकृष्ण जी तक दक्षिण के विद्वानों ने भारतीय दर्शन को समझे बिना हम भारत को नहीं जान सकते। ये महापुरुष है उनको हमें समझना होगा। தமிழகத்தின் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் எழுதியிருக்கிறார். என்னுடைய ஆசிரியர் எங்களிடத்திலே சொன்னார், நீ ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் படித்திருக்கலாம், ஆனால் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் எழுதிய இந்த இரு காவியங்களையும் நீ படிக்கவில்லை என்றால் அது முழுமை பெறாது என்று அவர் சொன்னார். என்னுடைய அனுபவத்தில் ராமானுஜாச்சாரியார் சங்கராச்சாரியார் ஆகியோர் தென்னகத்திலிருந்து வட இந்தியா வந்து காசி காஷ்மீர் முதல் சென்று இங்கே ஒரு ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த ஒற்றுமை உணர்வை நாம் பாதுகாத்து வளர்த்திட வேண்டும். சாத்தியோ ஆஜ் பாரத்தே अपनी विरासत पर गर्व का पंच प्राण सामने रखा है। दुनिया में किसी भी देश के पास कोई प्राचीन विरासत होती है तो वो देश उस पर गर्व करता है, उसे गर्व से दुनिया के सामने प्रमोट करता है। हम इजिप्ट के पिरामिड से लेकर इटली के कोलोसियम और पीसा की मीनार तक ऐसे कितने ही उदाहरण देख सकते हैं। பாரதத்தின் பழம் பெருமையை பழைய கால வளர்ச்சியை நாம் இன்று பார்க்கிறோம். உலகத்தில் உள்ள பல நாடுகள் தங்களிடம் உள்ள பழமையான சில செய்திகளை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. எடுத்துக்காட்டாக எகிப்தில் உள்ள பிரமிடுகள், இத்தாலியில் உள்ள கொலோசியம் போன்றவை, இவற்றையெல்லாம் உலகிற்கு எடுத்து அவர்கள் சொல்லுகிறார்கள். दुनिया की सबसे प्राचीन भाषा तमिल है। आज तक ये भाषा उतनी ही पॉपुलर है, उतनी ही लाइव है। दुनिया में लोगों को पता चलता है कि विश्व की ओल्डेस्ट लैंग्वेज भारत में है तो उन्हें आश्चर्य होता है, लेकिन हम उसके गौरवगान में पीछे रहते हैं।
இந்தியாவிலும் நம்முடைய திருநாட்டிலும் பழமையான ஒரு விஷயம் உள்ளது. அது என்னவென்றால் தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழியின் பழம் பெருமையை நாம் உலகிற்கு எடுத்து சொல்ல வேண்டும். இந்தியாவிலே இப்படிப்பட்ட ஒரு பழமையான மொழி இருக்கிறது என்பதை கேட்டு உலக மக்கள் மிகவும் ஆச்சரியமடைகிறார்கள். அந்த மொழியை நாம் கௌரவம் தந்து வளர்க்க வேண்டும், பாராட்ட வேண்டும். ஏ ஹம் 130 கரோட் தேசவாசியோ கி ஜிம்மேதாரி ஹை கி ஹமே தமிழ் கி இஸ் விராசத் கோ பச்சானா பி ஹை, உசே சம்ருத் பி கர்னா ஹை. அகர் ஹம் தமிழ் கோ புலாயங்கே தோ பி தேஸ் கா நுக்சான் ஹோகா, ஔர் தமிழ் கோ பந்தனோ மே பாந்த் கர் ரக்கேங்கே தோ பி இஸ் கா நுக்சான் ஹை. ஹமே யாத் ரக்னா ஹை, ஹம் பாஷா பேத் கோ தூர் கரே, பாவனாத்மக ஏக்தா காயம் கரே. இந்திய திருநாட்டின் 130 கோடி மக்களின் கடமை தமிழ் மொழியை காக்க வேண்டும். நாம் தமிழ் மொழியை காக்க தவறினால் நம் நாட்டிற்கு நஷ்டம் ஏற்படும். அவ்வாறு தமிழ் மொழியை காக்க தவறினால் தமிழ் மொழிக்கும் நஷ்டம் ஏற்படும். எனவே நம்முடைய நம் இடையே உள்ள மொழி பேதங்களை எல்லாம் தவிர்த்து தமிழ் மொழி போன்ற பழமையான மொழியை நாம் பாதுகாத்து வளர்த்திட வேண்டும். சாத்தியம் காஷில் தமிழ் சங்கமம் मैं मानता हूं ये शब्दों से ज्यादा अनुभव का विषय है. अपनी इस काशी यात्रा के दौरान आप उनकी मेमोरी से जुड़ने वाले हैं तो आपके जीवन की पूंजी बन जाएंगे. मेरे काशीवासी आपके सत्कार में कोई कमी नहीं छोड़ेंगे. நண்பர்களே, இந்த காசி தமிழ் சங்கம் என்பது நான் நினைக்கிறேன் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாத ஒரு அனுபவமாக உங்களுக்கு இருக்கும். இந்த அனுபவங்களையும் நினைவுகளையும் சுமந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய ஊருக்கு திரும்பிச் செல்வீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அத்தகைய எண்ணத்தை நினைவினை இந்த காசி நகரத்து மக்கள் உங்களுக்கு அளிப்பார்கள் என்ற உறுதியான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. तमिलनाडु और दक्षिण के दूसरे राज्यों में भी इस तरह के आयोजन हो, देश के दूसरे हिस्सों से लोग वहां जाएं, भारत को जिए, भारत को जाने, मेरी कामना है. काशी तमिल संगमम, इससे जो अमृत निकले उसे युवा के लिए रिसर्च और अनुसंधान के जरिए आगे बढ़ाएं. ये बीज आगे राष्ट्रीय एकता का वटवृक्ष बने. राष्ट्रहित ही हमारा हित है. नाट्यो नलने नमत नलन, ये मंत्र हमारे देशवासी का जीवन मंत्र बनना चाहिए. इसी भावना के साथ आप सभी को एक बार फिर ढेरों शुभकामनाएं. இந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி போல பல மாநிலங்களிலிருந்தும் மக்கள் இங்கே வர வேண்டும். இங்கிருந்தும் தமிழ்நாட்டிற்கு பிற மாநிலங்களுக்கு மக்கள் செல்ல வேண்டும். ஒற்றுமை உணர்வு வளர வேண்டும். நாட்டு நலனே நமது நலன் என்பதை நாம் மனதிலே இருத்தி செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. தன்யவாத்.